திருச்சி காவிரி மேம்பாலம் பராமரிப்பு பணிகள் காரணமாக அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் இளவரசனிடம் கேட்கலாம். வணக்கம் இளவரசன், குறைந்தபட்சம் எவ்வளவு தொகை கூடுதல் வசூல் பண்றாங்க? இதுவரை யாரேனும் இது குறித்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? கண்டிப்பா ஜெயா, இன்று காவிரி பாலம் வந்து பராமரிப்பு பணி வந்து நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி வந்து காவிரி பாலத்தில் வந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. அதாவது இந்த காவிரி பாலம் வழியாக எந்தெந்த ஊருக்கு செல்லலாம்னா, திருச்சி மாநகர்ல இருந்து ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் மற்றும் அவ்வழியாக வந்து இப்ப திருச்சியினுடைய புறநகர் பகுதியான அதாவது சமயபுரம், மனத்தநல்லூர், துறையூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் வந்து இவ்வழியாகத்தான் செல்லும். இந்த பாலம் வந்து சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பராமரிப்பு பணி செய்ய முடியாமல் இருந்த நிலையில் வந்து தற்பொழுது வந்து இந்த பராமரிப்பு பணிக்காக மூடப்பட்டுள்ளது. இருந்தபோதும் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று இந்த காவிரி பாலத்துல வந்து இருசக்கர வாகனங்கள் மட்டும் செல்லலாம் என்ற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருந்த நிலையில் வந்து இன்று காலை வந்து இருசக்கர வாகனங்கள் வந்து பள்ளி கல்லூரி, இன்று திங்கட்கிழமை என்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து அதிக அளவில் வந்து இருசக்கர வாகனங்கள் சென்றதால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில வந்து இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்ல வேண்டிய ஸ்ரீரங்கம், திருவனைக்கால் வழியாக புறநகர் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் அனைத்தும் சென்னை தேசிய நெடுஞ்சாலை சென்று அதன் பிறகு சுற்றி செல்ல வேண்டியது இருக்கிறது. இதனால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து அதிகப்படியாக சுற்றி செல்லதால் எரிபொருள், தங்களுடைய எரிபொருள் தேவை மற்றும் பெட்ரோல் தேவையை கருத்தில் கொண்டு தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் தன்னிச்சையாகவே 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் கட்டணத்தை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீரங்கத்துல வந்து 7 ரூபாய் டிக்கெட்டை வந்து இன்று 8 ரூபாய்க்கு ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல வந்து புறநகர் பகுதி, அதாவது சமயபுரம், மனத்தனூர், துறையூர் பகுதியிலிருந்து வரும் அரசு பேருந்துகள் வந்து 2 ரூபாய் கட்டணத்தை உயர்த்தி உள்ளது. அதாவது அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளும் உயர்த்தி உள்ளது. இன்று திடீரென அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் வந்து இப்படி விலை உயர்வாக தன்னிச்சையாக டிக்கெட்டை உயர்த்தியது வந்து பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அதாவது சாலை பராமரிப்பு பணியை மேற்கொள்ள வேண்டிய அரசு வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அவர்களாக முன்வந்து செய்ய வேண்டும். ஆனால் தற்பொழுது இந்த காவிரி பாலம் பராமரிப்பு பணியை கருத்தில் கொண்டு வந்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு என பல்வேறு உயர்வுகளை மக்கள் வந்து பேரதிர்ச்சியாக சந்தித்து வரும் இந்த தமிழக மக்கள் வந்து கூடுதல் சுமையாக இன்று திருச்சிக்கு வந்து இப்பொழுது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது திருச்சி நகர மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜெயா. அது மட்டும் இல்லாமல் இந்த காவிரி பாலம் வந்து பராமரிப்பு பணி வந்து இன்னும் 5 மாதம் வரை நடைபெறும் என கூறப்பட்டு வரும் நிலையில் வந்து இந்த தொடர்ந்து வந்து இந்த பேருந்து கட்டண உயர்வால் வந்து இந்த திருச்சி மாநகரத்துக்கு வரும் பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கூடுதல் கட்டண செலவை வந்து ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு உடனடியாக மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக இந்த கூடுதல் பேருந்து கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதே திருச்சி மாநகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் காவிரி பராமரிப்பு பாலம் பணியை வந்து எந்த அளவிற்கு விரைந்து முடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விரைந்து முடித்தால்தான் இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் வீடுகளுக்கு செல்வதற்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஆகையால் போர்க்கால அடிப்படையில் இந்த பாலம் கட்டும் பராமரிப்பு பணியையும் முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயா. நன்றி இளவரசன்.